ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வனில் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம வனில் வேர்ல்ட் சேனலில் நம்ம தோட்டத்தில் வளர்ந்த பச்சை மிளகா பற்றி தான் பேச போகிறோம். பார்த்துக்கிட்டு இருக்கிற தக்காளி, பச்சை மிளகாய், சுரக்காய் எல்லாமே ஆர்கானிக் தான். ஒரு 10 காஞ்ச மிளகாட விதையை தான் தூவி விட்டேன். அது நல்லா செழித்து வளர்ந்து எப்படி பச்சை பச்சைன்னு இருக்கு பாருங்கள். 10 வரைக்கும் காய்க்கும் போல இருக்குது, அந்த அளவுக்கு காய்ச்சிருக்குது. மிளகாய் செடிக்கு வந்து அதிகமான தண்ணி தான் தேவைப்படும். செயற்கையான பெஸ்டிசைட், எந்த விதமான செயற்கையான உரம் மண்ணும் நாங்கள் வைக்கவே இல்லை. வீட்டில் செஞ்ச கம்போஸ்ட் மண் தான் உரம் மண். நம்மளோட சேனலில் உரம் மண் எப்படி செய்யறன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ விட்டுருக்கேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட்டு. ஒரு 1.5 கிலோ 2 கிலோ மாதிரி பச்சை மிளகா பறிச்சிருக்கோம். இன்னும் நாட்கள் ஆக ஆக காய், பிஞ்சு காயெல்லாம் முத்த ஆரம்பிச்சிருக்கு. ஃப்ரான்ஸில் நம்ம தோட்டத்தில் பச்சை மிளகாய் காய்க்கிறது பெரிய விஷயம். கேப்சிகம் சொல்கிற குடமிளகெல்லாம் அதிகமாக காய்க்கும். சுல்லுங்கிற காரஞ்சாரமான பச்சை மிளகாய் இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்குது. இயற்கை பெரிய கொடை வள்ளல்னே சொல்லலாம். 10 தான் போட்டால் அது 10 வரைக்கும் காய்ச்சிருக்கு. ஆனால் மிளகாய் பழம் பழுக்கிற வரைக்கும் நம்ம காத்துட்ருக்க முடியாது, அதுக்குள்ளே இடையில குளிர் வந்துடுச்சு. அடுத்த அக்டோபர் குளிர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா காயும் நம்ம பறிச்சிடணும். பழம் ஆனால் பழுக்காதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா குளிர்னால எல்லா காயும் வந்து வெம்ப ஆரம்பிச்சிடும். பச்சை பச்சைன்னு பார்க்கறதுக்கு அவ்வளோது அழகாக இருக்குது பாருங்கள். செடியும் அழகு, செடியில் உள்ள மிளகாயும் ரொம்ப அழகாக இருக்குது. செடியிலே விட்டு வச்சிருந்தாலும் காய் அழுகி வீணாக போயிடும். இந்த குளிரில் பச்சை மிளகாய் பழுக்கவும் பழுக்காது ஃப்ரெண்ட்ஸ். இது செகண்ட் ஹார்வெஸ்ட்டில் இன்னும் 3 எடுக்க போகிறோம்னு தெரியல. ஒரு ஐடியா சொல்லுங்கள் மக்களே. பச்சை மிளகாயெல்லாம் பறிச்ச பிற்பாடு மோர் மிளகாய், புளி மிளகாய் செய்யலாம். ஆனால் பதப்படுத்தி காய வைக்கிறதுக்கு வெயில் கிடையாது. ஒரு நல்ல ஐடியா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊர் பச்சை மிளகாய் நல்லா காரசாரமாக வாசனையாக இருக்கும். சட்னிக்கு சாம்பாருக்கெல்லாம் போட்டுக்கலாம். பழுக்கிற அளவுக்கு காய் இன்னும் முத்தலாம் இல்லை, அதனால் வந்து காம்பை கிள்ளிட்டு பாலித்தீன் பையில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். கண்டினியூஸாக என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். தேங்க்யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக வனில்வேர் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். க்ரீன் சில்லிஸ் ஹார்வெஸ்ட் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். பெப்பினிஸ்னு சொல்கிற நர்சரி கார்டன் விதைப்பண்ணை, இது இந்த இடத்துல தான் நாங்கள் ஆட்டு சாணம் வாங்கிட்டு வந்தோம் பாக்கெட்டில் விற்கிறது. அதை வாங்கி தான் கொஞ்சம் கொஞ்சம் வச்சோம். அதோடய விளைவு தான் இந்த இவ்வளோ காய் காய்ச்சிருக்குது. எங்கள் வீட்டில் செஞ்ச பழைய கழிவுப்பொருளோட மண் கம்போஸ்ட்டு கொட்டிட்டு இப்போ செடியை வச்சு நட்டு பிற்பாடு நாங்கள் வந்து ஒரு 20 கழித்து ஆட்டு சாணம் ஒரு கைப்பிடி கைப்பிடி வேர்க்கடியில் வச்சோம். அதோட தான் நல்லா காய்ச்சிருக்கு பாருங்கள். 1 கழித்து பார்த்தோம்னா இலைச்சுருட்டு புழு, ஒரு மாவு பூச்சிலாம் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வருஷம் எங்கள் எதுவுமே வரவே இல்லை. அது கிளியராக இருக்குது, செடியும் கிளியராக இருக்குது, காயும் நல்லா சுத்தமாக இருக்குது. சில பேர் மிளகாய் செடியில் தொட்டியில் வளர்ப்பாங்க, பால்கனியில் வச்சு வளர்க்கும் போது அதில் பூச்சி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. இலைகள்லாம் சுருட்டு புழுவெல்லாம் வரும். 1 அரிசி கழுவுன தண்ணியும் 1/2 தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா புளிக்க வச்சிடணும். ஒரு 4 பாட்டிலில் நல்லா புளிக்க வச்ச பிற்பாடு அந்த தண்ணியை தெளித்தோம்னா அந்த செடிகளில் உள்ள இலைகள், இலை சுருட்டு புழு எல்லாம் செத்துடும். இப்படியும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.